கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் மாகாளிய பட்சம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மகத்துவம் நிறைந்த மாகாளிய பட்சம். பட்சம் அப்படின்னா ஒரு மாதத்தில் ரெண்டு வரும், வளர்பிறை தேய்பிறை, அதுதான் பட்சம். பதினஞ்சு பதினஞ்சு நாட்களாக வளர்பிறை ஒரு பட்சம்னா தேய்பிறை ஒரு பட்சம், அவ்வளோதான். இதில் ஏன் புரட்டாசி மாதத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். புரட்டாசி மாதம் பெருமாளை கும்பிடுறோம், புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்தது, புரட்டாசி மாதத்தில் தான் நவராத்திரி வருது, எல்லாம் சரி. ஆனால் ஏன் இவ்வளோ புரட்டாசி மாதத்துக்கு இவ்வளோ சிறப்பு? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் கொடுத்துட்டேன் நான். அதில் அதுலேயும் முன்னோர்களுக்கு ஏன் நம்ம திதி கொடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரியணும். அவர்களுடைய ஆசீர்வாதத்தை ஏன் வாங்கணும்? ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று பையன் நல்ல பையனாக படித்து இருப்பான், கல்யாணம் நடக்காது. அதே நேரத்தில் நல்லா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, குழந்தை இருக்காது. குடும்பத்தில் பணம் இருக்கும், நிம்மதி இருக்காது. இல்லை பணம் நிம்மதி, அதாவது பணம் இருக்கும், வியாதியோடு கடந்து போராடிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது, அஞ்சுங்கிறது என் பாட்டனார் சேர்த்து வச்ச கர்மா, ஒம்பது எங்கள் அப்பா கர்மா, இதில் எங்கேயுமே தாய் கர்மா வரல. ஏன் தெரியுமா? தாய் வந்து தவறு செய்தால் அது பிள்ளைகளை பாதிக்காது, ஆனால் ஒரு அப்பார் வந்து தப்பு செஞ்சார்னு வச்சுக்கிங்க, அந்த பாவம் அத்தனையும் புள்ள தலையிலையோ இல்லை பொண்ணு தலையிலையோ விடியும். ஏன் கேட்கலாம், ஏன்னா தாய் தன்னுடைய ரத்தத்தை தாய்ப்பாலாக கொடுக்கறதுனால, அன்னையின் சொருபமாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறதுனால. ஒரு இளையராஜா இதில் ஒரு அழகாக சொல்லியிருப்பான், கெட்ட நண்பர்னு உண்டு, கெட்ட மனைவின்னு உண்டு, கெட்ட பிள்ளைன்னு ஒன்று இருக்குது, கெட்ட புருஷன் இருக்காங்க, கெட்ட அப்பன்னு இருக்காங்க, எங்கேயும் கெட்ட அன்னைன்னு இருக்க மாட்டாங்கன்னு. இன்னைக்கு வேணால் காமத்தின் உச்சத்தில் போனதுனால இன்னைக்கு பெண்களும் வந்து சுதந்திரம் இருக்குன்னா, சுதந்திரம்னா என்னன்னு தெரியாமல் போனதுனால பெண்கள் வந்து ரொம்ப ஈஸியாக, அதுவும் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பெண்களை, நான் பெண்ணாக இருந்துட்டு பெண் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பயப்படுறேன். ஏன் அப்படின்னா, அவ போய் வந்து ரொம்ப கூலாக அடுத்தவங்க குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுக்கு அவங்க தாய் தந்தையோ இல்லை அவங்க தாய் தந்தை சொன்னாலோ சொல்லாட்டினாலும் ரெடியாக இருக்காங்க. இந்த மாதிரி பாவங்கள் அத்தனையும் இந்த பித்ரு தோஷத்தினால் நம் முன்னோர்கள் அவதிப்படுறதுனால தான் வரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க, சரியா? சரி, இந்த மாகாளிய பட்சம் இந்த காலகட்டம் கால புருஷனுக்கு ஆறாம் இடம், நோய் எதிரி கடன், இது மூணும் ஒரு மனுஷனுக்கு அவன் கர்மா சரியில்லாட்டி வரும். நோயி ஒன்று வம்ச வழியாக சக்கரவியாதி கேன்சர் இதெல்லாம் வர்றது, எதிரி அப்படின்னா நம்மளை சுற்றி நல்லவன் மாதிரி இருந்து பண்ணுறது. நம்ம நல்லவங்களா இல்லாட்டினாலும் எதிரியாக வருவான், நல்லவனாக இருந்தாலும் கேனையன்னு நினச்சிக்கிட்டு எதிரி வருவான். கடன் அது எதுக்கு, அதாவது செலவாளி கணவர் வருவார், இல்லை செலவாளி புருஷன் வருமா, இல்லை அம்மா அப்பா செலவாளியாக இருப்பாங்க, எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்தாலும் இதெல்லாம் வந்து நம்மளை கடலில் கொண்டு போய் நிப்பாட்டும். ஸோ இது இந்த இடத்துக்கு சூரியன் வரும் பொழுது புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் இல்லையா. அப்படி புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு இந்த முன்னோர்களுக்காக நம்ம பதினைந்து நாட்கள் நம்ம செய்ய வேண்டியது தான் இந்த மாகாளிய பட்ச நாட்கள். இந்த பட்சம் மலர்பிறையில் வரும் அது, சரியா? அதாவது சாரி, இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமியில் ஆரம்பித்து தேய்பிறையில் வந்துக்கிட்டு இருக்கும். வந்து மாகாளிய பட்சம் புரட்டாசி அமாவாசை அன்று ரொம்ப விசேஷமாக நம் முன்னோர்களுக்கு இந்த பதினைஞ்சு நாளும் கொடுக்க முடியலைனாலும் கூட அன்னைக்கு நம்ம திதி கொடுக்கணும், எள்ளும் தண்ணியும் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் தட்சிணாயன காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விரத முறைகள் எதுவும் வராது, சரிங்களா? ரொம்ப பெருசாக நீங்கள் இந்த சாரி கோயில் கொண்டாட்டங்கள் இவையெல்லாம் வராது. இந்த நவராத்திரியப்போ அம்பாள் வந்து
அரக்கனை அழிக்கிறதுக்கு போராளே தவிர அதுவுமே ஒண்ணு பெரிய, அதாவது அவளுடைய ஆக்ரோஷம் அவளோடத ஒரு கொடியவனை அழிக்கிறதுக்கு கிளம்புற ஆசக்தி அவ்வளவுதான். சோ அப்ப அதற்கு முன்னாடி நான் முன்னோர்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியது அத்தனையும் செய்யணும். அது வந்து ஒரு மனிதராக பிறக்கும் பொழுது நான் முன்னோர்களுக்கு செய்யறத செய்யணும். அடுத்தது நமக்கு நமக்குள்ள அரக்கனாக இருந்தாலும், இப்ப நமக்கு என்ன அப்படின்னு நம்ம எல்லா விஷயங்களுக்கும் போயிட்டு இருக்கிறோம் சரியா. அடுத்த வீட்டுல தீ பத்துறது நமக்கு எவ்வளவு நாளைக்கு வரும்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. குடும்பத்துக்குள்ளாரையே பாத்தீங்க அப்படின்னா வந்தவ தானே கஷ்டப்படுறா அப்படின்னு அதை ஏற்றி விட்டுட்டு போயிடுறது. ஸோ இதையெல்லாம் செய்யும் பொழுது அந்த எல்லா விஷயங்களையும் அம்மன் இருந்து அவ அருள்பாலிப்பாள் அப்படிங்கிறது தான் நவராத்திரி. அரக்கனை மட்டும் கொல்லலை. இப்ப எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிற அரக்கனையும் சரி வீட்டுக்குள்ள இருக்க அரக்கியையும் கொள்றதுக்கு அம்மன் ரெடியாகத்தான் வந்துகிட்டு இருக்கா. நம்பிக்கையோடு வழிபாடு செய்யும் பொழுது தனிப்பதிவுல அதை நான் கொடுக்கறேன் சரிங்களா. சரி, இந்த மாகாளய பச்சை காலகட்டங்கள்ல பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்துல இது ஆரம்பிக்கும். அது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு திதி ஒன்னா வரும், இல்ல ஒரு திதி நிற்கும், எல்லாமே இருக்கும் இந்த காலகட்டங்கள் சரிங்களா. அப்ப ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்குது. இந்த மாகாளய பச்சை காலகட்டத்துல நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும். இதுக்கு தீர்த்த ஸ்தலங்கள்னு இருக்குது, முடிஞ்சவங்க அங்க போயிட்டு வரலாம் சரிங்களா. வேதாரண்யம், ராமேஸ்வரம், முடிகிறவங்க காசிக்கு, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். அதுவும் முக்கியமாக ஸ்ரீவாந்தியத்தில் இருக்கக்கூடிய குப்த கங்கால போய் செஞ்சீங்கன்னு வச்சுக்கீங்க, அதை விட மகத்துவம். அது எப்பேற்பட்ட பித்ருக தோஷம் இருந்தாலும் திருவன்காட்டுல ஸ்ரீவாஞ்சியத்துல இது எல்லாம் கும்பகோணத்தை சுத்தி தான் இருக்கு. இந்த இடங்கள்ல போய் செய்யும் பொழுது, நீர்நிலை அருகில் செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். குப்த கங்கா கங்கைக்கும் யமதர்ம ராஜாவுக்கும் அவங்க பாவத்தையே குறைத்த இடம். அப்ப நம்ம பாவம் அங்க குறையாதா? அந்த நீர்ல உட்காந்து செய்யும் பொழுது அங்க இருக்கக்கூடிய காசி விநாயகர் நம்மளை தீர்க்க மாட்டாரா? கண்டிப்பா தீர்ப்பாரு சரிங்களா. அப்போ நம்ம முன்னோர்களுக்கு இந்த ஆடி அமாவாசை தட்சிணாயன காலத்துல பாதாள லோகத்தில இருந்து அவங்க கிளம்பி வருவாங்க. கிளம்பி வரக்கூடிய அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எள்ளும் தண்ணியும் நம்ம கொடுக்கல அப்படின்னா, எள்ளு சனி பகவானுக்கு உரிய தானியமாக கர்மக்காரனுக்கு உரிய தானியம் எள்ளு, அந்த எல்லையும் மகாலட்சுமியின் அம்சம் அது. அதனாலதான் பெண்கள் எல்லாரும் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறது. அதுல இருந்து எடுக்கப்பட்ட அந்த எண்ணெயை நம்ம தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம் சாமிக்கு ஏத்தணும். அப்பதான் நாம் வாங்கி வந்த கர்மாக்கள் கரையும். அதனால எள்ளு வந்து பாதாள லோகத்துக்கு உரியதாக மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடியது. அந்த எல்லையும் தண்ணீர், ஏன்னா தண்ணீருக்குள்ளதான் நம்ம உருவாகிறோம். ஒரு திரவமாக இருக்கக்கூடிய இந்த பிந்துவும் அந்த கரு முட்டையும் சேரும்போதுதான் ஒரு கரு உண்டாகும். அதனால தண்ணீரில் பிறந்து தண்ணீர்ல திதி கொடுத்து நம்மளுடைய அஸ்தியை கரைக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நீரையும் பாதாள லோகத்திலிருந்து வரக்கூடிய முன்னோர்களுக்கு அதிக தாகம் இருக்குமா, அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு நம்ம நீர் கொடுக்கணுமா? சோ அதனாலையும் இந்த எள்ளும் தண்ணீரும் கலந்து கொடுக்க வேண்டும் நம் முன்னோர்களுக்கு. இது பல தெய்வீக நூல்கள் இந்த மாகாளய பச்சை காலகட்டங்களை சிறப்பாக சொல்லும் பொழுது, நம் முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்குவதற்காகவே பிதுர்லோகத்தில் இருந்து பிதுர் தேவதைகள்கிட்ட அனுமதி பெற்று ஆடி அமாவாசை கிளம்பி இந்த மாகாளய பச்சை காலகட்டத்துல நம்ம கிட்ட வந்தடைவாங்களாம். பூலோகத்திற்கு வரக்கூடிய இந்த 15 நாட்கள் நம் இல்லத்தின் வாசல்ல அவங்க நிற்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எள்ளும் தண்ணீர் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டை மிக தூய்மையாக வைத்திருக்கணும். அசைவம் செய்யக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது. தினமும் காலையில இல்லையா இரவே நீங்க ஒரு சொம்புல தண்ணி எடுத்து வாசல்ல, காம்பவுண்ட் இருந்தா காம்பவுண்ட் மேல, இல்ல அப்படின்னா கீழேயாவதும் அவங்க ஒரு மட்பானையில, ஏன்னா காம்பவுண்ட் மேல வைக்கிறீங்கன்னா ஒரு சின்ன மண்குடுவை வச்சீங்கன்னா திருடிட்டு போக மாட்டாங்க, சில்வர் பித்தளையில வச்சா திருடிட்டு போயிடுவாங்க. அதனால அதுல தண்ணீர் வைத்து நான் முன்னோர்களுக்கு அவர்கள் நீர் அருந்துவதற்கு நம் வாசல்ல வரும் பொழுது அவர்களை வரவேற்று வீட்டுல அரிசி மாவினால் ஒரு சின்ன கோலம் போடலாம், இல்லாட்டி செம்மன் கோலம் போடுறது சிறப்பு. இந்த 15 நாட்கள் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு இழையில போடணும், ஏன்னா நமக்கு இந்த காலகட்டங்கள் நம்ம தெய்வம் மற்றவற்றையெல்லாம் தள்ளி வைத்து நம் முன்னோர்களுக்காக 15 நாட்கள் இந்த ஒரு பச்சம்
இந்த தேய்பிறை பட்சத்தை நம்ம அவர்களுக்காக நம்ம ஒதுக்கி நம்ம இதை செய்கிறோம். அதனால் வீடு தூய்மையாக இருக்கணும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சண்டையிடாமல் இருக்கணும், உள்ளத்தையும் உடலையும் ரொம்ப தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் திருமணம் பேசுவதோ இல்லை காது குத்துற மொட்டை அடிக்கிற அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யக்கூடாது. இந்த காலம் முழுவதும் முன்னோர்களுக்கு உரியது, அவர்களுக்கு உரிய அதை எள்ளும் தண்ணியும் கொடுத்து நிறைய தான தர்மங்கள் அன்னதானம் இவற்றையெல்லாம் செய்யணும். ஒவ்வொரு திதிக்கும் இந்த பட்சம் அப்படின்னா 15 நாட்கள் நான் சொன்னேன் இல்லையா, தேய்பிறை பட்சம் அப்படின்னா தேய்பிறையில் இருக்கக்கூடியது. அப்போ அந்த ஒவ்வொரு திதிக்கும் அன்னைக்கு நம்ம அந்த திதியை நம் முன்னோர்களுக்கு செஞ்சால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும். இந்த எள்ளும் தண்ணியும் வைத்தோ இல்லை ஒரு வாத்தியாரை வைத்தோ இல்லை ஒரு குறுக்கள் அதுக்காக வைத்தோ அவர்களுக்கெல்லாம் நம்ம எள்ளும் தண்ணியும் கொடுத்துட்டு அவர்களுக்கு நம்ம படைகள் போட்டு வணங்கினால் ஒவ்வொரு திதிக்கும் நம்ம என்ன அந்த திதிக்கு செஞ்சால் என்ன பலன் கிட்டும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக நம்ம ஒவ்வொரு திதிக்கும் பார்க்கலாம் வாங்க. மாகாளிய பட்சம் 10ஆம் நாள் 8/10/2023 புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரத்தில் தசமி திதி. இந்த திதி தசமி திதினாலே 10ஆவது திதியாக வருவதனால் முன்னோர்களுக்கு உரிய திதி தசமி திதி. தசம்னா 10, கர்ம காரகன் 10ஆம் இடம் கர்ம காரகனுக்கு உரியது. அதே மாதிரி தசமி திதி என்பது நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதிக்கு செய்யக்கூடியது. 10ஆவது நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் திதி நம்ம முன்னோர்களுக்கு உரிய நட்சத்திரம். இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அப்படி இந்த தசமி திதி என்று நாம் முன்னோர்களுக்கெல்லாம் எள்ளும் தண்ணியும் தெளித்து அவர்களுக்கே நம்ம எள்ளும் தண்ணியும் கொடுத்து அவர்களை வழிபாடு செய்யும் பொழுது மதியம் படையல் போட்டு காகத்திற்கு சாதம் வைத்து விட்டு நம்ம யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுக்கணும். இந்த 15 நாட்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு வயிறார அன்னதானம் கொடுக்கணும். அப்படி கொடுத்து வழிபாடு செய்தோம் என்றால் நம்மளுடைய பிள்ளைகள் படிப்பு, அவர்களுடைய விளையாட்டு, ஏதாவது ஒரு கலை கற்றுக்குவாங்கள்ல, ஆயக்கலைகளின் வளர்ச்சி இவையெல்லாம் கிட்டும். நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடைய செய்யும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த தசமி திதி. ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய இந்த தசமி திதியானது மிக சிறப்பான ஒன்று. ஏனென்றால் தசமி திதிக்கு உள்ள தெய்வம் யமதர்ம ராஜாவும் துர்க்கையும். தர்மராஜா சூரிய பகவானினுடைய மகன், அதனால் ஒரு சிறப்பு. ரெண்டாவது, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சாயந்தரம் 4 to 6 ராகு கால வேளையில் துர்க்கையை சென்று நாம் வழிபாடு செய்தால் நமக்கு எல்லா பலன்களும் கிட்டும். அது ஒரு பெரிய மகா சிறப்பு. அப்போ 2 சிறப்புகள் நிறைந்தது இந்த நன்னா. அதனால தான் இந்த தசமி திதி என்று முன்னோர்களுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எள்ளும் தண்ணியும் அவர்களுக்கு அந்த நீர்த்தார் கடன் அப்படிமோ நம்ம மூதாதையர்களுக்கு கொடுக்கணும். கூட்டமாக வந்து நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முன்னோர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் அவர் பெயர் சொல்லி எள்ளும் தண்ணியும் கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திதியில் நீங்கள் பிடிச்சிக்கிங்க, ஒரு எள்ளும் தண்ணியை கையில் வச்சுக்கிட்டு அவருக்கு பெயர்களையெல்லாம் சொல்லி மெதுவாக தண்ணியை விடுங்க. கீழே பூமியில் விடும் பொழுதோ நீங்கள் அது வந்து முளைச்சிடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அது வளரக்கூடாது. அந்த எள்ளு நீங்கள் தண்ணியில் போட்டு நீங்கள் கீழே பூமியில் விட்டீங்கன்னா வளர்ந்துடும். அப்படி எள்ளு செடி வளரக்கூடாது. அதனால தான் நீர்நிலையில் கொண்டு போய் விட்டுறணும். ஒரு கிண்ணத்தில் கீழே வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கிட்டு உங்கள் மனைவியை நீங்கள் கையில் வச்சுட்டு பேர் சொல்லி மனைவியை தண்ணியை விட சொல்லுங்கள். விட்டு அதை எடுத்துகிட்டு போய் சுத்தமாக கையெல்லாம் அலசி அந்த தண்ணியை அப்படியே ஒரு டப்பாவில் கொண்டு போய் எங்கேயாவது நீர்நிலையில் விட்டுட்டிங்கன்னா அதுதான் சிறப்பு. அதில் வளராது எள்ளு செடி, திரும்பி வளரக்கூடாது. வெத்தலைப்பாக்கு வாழைப்பழத்தோடு விடணும். கையில் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழத்தில் தான் அந்த எள்ளை வைத்து நீங்கள் முன்னோர்களுடைய பெயரும் அவர்களுக்கு உங்களுக்கு என்ன உறவோ, என்னுடைய தந்தையார், என்னுடைய பாட்டனார், என்னுடைய கொள்ளுப்பாட்டன், என்னுடைய அத்தை, என்னுடைய பெரியப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்லி நீங்கள் உங்களை உரிய அந்த உறவையும் அவர்கள் பெயரையும் சொல்லி செய்யணும்.
தசமி திதி என்று செய்யும் பொழுது அதற்கு உடனடி பலன் கிடைக்கும் என்பது அந்த திதிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் நம்மளுடைய ஆச்சாரிய பெருமக்கள் நமக்கு சொல்லிட்டு செய்திருக்கார்கள். அதனாலதான் மகான்கள் என்னதான் ஒரு கோயிலில் கொல்ல மடாதிபதிகளாக இருந்தாலும் இந்த மாகாலய பச்ச கால கட்டங்கள்ல அவங்க அந்த இடத்தை விட்டு தினம் நித்திய பூஜை செய்வதை விட்டு அவர்களுடைய மூதாதையர்க்கெல்லாம் திதி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த இதுல போய் உட்கார்ந்துருவாங்க அவங்க, சாப்பிடாம பூண்டு எதுவும் எடுத்துக்காம வெங்காயம் பூண்டு சேர்க்காம பூமிக்கு அடியில விளையறத சாப்பிடாம மறுபடி முளைச்சி வரக்கூடியதை சாப்பிடாமல், ஏன்னா பூண்டு இதெல்லாம் நீங்க மறுபடி போட்டீங்க அப்படின்னா உடனே வளரும் சரிங்களா. இப்ப இந்த கேரட்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த கேரட்டுக்குன்னு நீங்க செடியோ இல்ல விதையோ நீங்க தெளிக்கணும். இந்த பூண்டு இதெல்லாம் அப்படியே கொண்டு போய் வச்சிங்கன்னா மறுபடியும் முளைச்சு முளைச்சு வந்துகிட்டு இருக்கும். அதனால அந்த பூமிக்கு அடியில் வளரக்கூடியதை எல்லாம் எடுக்காமல் அவர்கள் விரதம் இருப்பதனுடைய சிறப்பு இதுதான் சரிங்களா. அதனால அன்று மாலை நீங்க யமதர்மராஜாவை வழிபாடு செய்யணும். யமதர்மராஜா கோயில் இல்லை அப்படின்னா சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான், அதனால அவருக்கு நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்யலாம், துர்க்கையை வழிபாடு செய்யலாம். அன்னைக்கு ராகுகால வேளையில் ஞாயிற்றுக்கிழமை துர்க்கையை வழிபாடு செய்தால் உங்களுக்கு எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா. துர்க்கத்தை நிவர்த்தி செய்பவள் துர்க்கை, அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அதனால அவளை ராகுகால வேளையில் வழிபாடு செய்யணும். செய்து வழிபட்டால் கண்டிப்பாக உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிட்டக்கூடிய ஒரு சிறப்பான மகத்துவமான ஒரு நாளாக அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். உங்க பிள்ளைகள் படிப்புல மேன்மை அடைவார்கள், விளையாட்டிலேயோ இல்ல ஆயக்கலை, எந்த ஆயக்கலை 64 எதை கற்றுக்கொண்டாலும் சிறப்பாக அதில் வரக்கூடிய வாய்ப்பினை இந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தரும். செஞ்சு பாருங்க. அடுத்த திதியாக இருக்கக்கூடியது மிக சிறப்பான ஏகாதேசி. அந்த ஏகாதேசியுடைய திதியை பற்றி நம்ம பார்க்கலாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.